குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கோட ஸ்டீலு சிமெண்ட் அதுக்கப்புறமா சாண்டோட ப்ரைஸை வந்து நான் இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து சென்னை அண்ட் சென்னை அவுட்டரில் இருந்தீங்களானா, நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்களானா, நான் உங்களுக்கு மெட்டீரியல் சப்ளை பண்ணுறேன். வெல்கம் டு சிவில் இன்ஜினியரிங் இன் தமிழ் சேனல். இந்த சேனலில் வர எல்லா அப்டேட்ஸும் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டேம் ப்ரூஃப் கோர்ஸ் அப்படி ஒரு கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டேம் ப்ரூஃப் கோர்ஸ் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு பில்டிங்கில் சப்ஸ்ட்ரக்சருக்கும் சூப்பர் ஸ்ட்ரக்சருக்கும் நடுவில் பிளிந்த் பீம் போடுவீங்க. அந்த பிளிந்த் பீம் மேலே ஒரு 40 சென்டிமீட்டரில் நீங்கள் ஒரு கான்க்ரீட்டை பீம் மாதிரி போடுவீங்க, இல்லை கான்க்ரீட்டை வந்து பூசு வேலை மாதிரி பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுதான் டேம் ப்ரூஃப் கோர்ஸுன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு டேம் ப்ரூஃப் கோர்ஸ்னா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்களான்னா, மாய்ச்சர் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் பில்டிங்கில் ஒரு வாட்டர் வந்து இப்போ ஸ்டாக்னண்ட்டாக இருக்குன்னா அது வந்து மூவ் ஆகாமல் வச்சுக்கிறதுக்கு இந்த டேம் ப்ரூஃப் கோர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தா தெரியும், இதை நீங்கள் ஒரு பிளிந்த் பீமாக கன்சிடர் பண்ணியிருக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு 40 சென்டிமீட்டரில் உங்களுக்கு டேம் ப்ரூஃப் கோர்ஸ்னு ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோவில் ஒரு அதோட டைப்ஸ் அதுக்கு பில்டிங்கில் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாங்க. இப்போ வந்து உங்களுக்கு டேம் ப்ரூஃப் கோர்ஸில் வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்குது, ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியல் டேம் ப்ரூஃப் கோர்ஸ், அதுக்கப்புறமா ரிஜிட் மெட்டீரியல் டேம் ப்ரூஃப் கோர்ஸு. இப்போ வந்து ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியல், இப்போ வந்து ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியல்னாவே உங்களுக்கு நார்மலாகவே அந்த கான்செப்ட் தெரியும். ஃப்ளெக்சிபிள்னால் டீஃபார்ம் ஆகும், ஒரு டிஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு அப்பப்போ ஆகும், ஆனால் ஒன்றும் ஆகாது, அதுதான் ஃப்ளெக்சிபிள்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு கிராக்ஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்து எலாஸ்டிக்சிட்டி வந்து அது அதிகமாக இருக்கும். அதோட டைப்ஸ் பார்த்துடலாம். இப்போ வந்து பிட்டுமன் மேஸ்டிக், மெட்டல் ஷீட்ஸ், ஹாட்லைட் பிட்டுமன், பிட்டுமன் ஃப்ளீட்ஸ், இதோட டைப்ஸ் இவ்வளோ தான். இப்போ வந்து பிட்டுமன் மேஸ்டிக்னால் ஒன்றும் கிடையாது, தாரை வந்து ஒரு மண்ணோட மிக்ஸ் பண்ணி ஒரு ஹார்ட் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா அது வந்து பிட்டுமன் மேஸ்டிக்னு சொல்லுவாங்க. அது வந்து 2.5 சென்டிமீட்டர்லேருந்து 5 சென்டிமீட்டர் வந்து நல்லா கூல் பண்ணி அது ஒரு லேயராக உங்களுக்கு ஃபார்ம் ஆகிற மாதிரி இப்போ ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா லே பண்ணுவாங்க. லே பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக லே பண்ணும். இப்போ வந்து நீங்கள் தள்ளி தள்ளி லே பண்ணிங்களானா உங்களுக்கு வந்து டேம் ப்ரூஃப் வந்து சரியாக அப்ளை ஆகாது. அதுக்கடுத்தது பிட்டுமன் ஷீட்ஸு, விட்டமின் ஷீட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இது ரெடிமேடாக அப்ளை ரோல்ஸ் மாதிரி அப்ளை ஆகிருக்கும் மார்க்கெட்ஸ்லாம். 6 mm திக்னஸில் வந்து உங்களுக்கு பிரிக்கோட வால் சைஸ்க்கு கட் பண்ணி ப்ளேஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான் பிட்டுமன் ஃப்ளீட்ஸ். அதுக்கப்புறம் ஹாட்லைட் பிட்டுமன், ஹாட்லைட் பிட்டுமனும் பிட்டுமன் ஷீட்ஸும் ஒரே டைப் தான். அதுக்கப்புறம் மெட்டல் ஷீட்ஸ், அது மெட்டல் ஷீட்னா என்னென்னா காப்பர், அலுமினியம், லெட்டு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸை என்ன பண்ணுவாங்களானா கட் பண்ணி அதை டேம்ப்னஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக அந்த கரெக்டாக லே பண்ணுவாங்க. இந்த டைப் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு வந்து ஈவனாக திக்னஸ் கிடைக்காது. இப்போ அலுமினியம், லெட்டு, காப்பர் எல்லாம் யூஸ் பண்ணிங்களேன்னா, ஸோ அதோட டிஸ்அட்வான்டேஜ் மெயினாக அதுதான். இப்போ வந்து ரிஜிட் பார்த்துடலாம். ரிஜிட்னால் கான்க்ரீட் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டேம் ப்ரூஃப் வந்து லே பண்ணுவாங்க. இப்போ வந்து நீங்கள் கான்க்ரீட் எடுத்தாலும் மோஸ்ட்டாக வந்து டிரான்ஸ்ஃபர் ஸ்ட்ரெஸ்ஸு, வெர்டிகல் ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு தாங்காது, ஏன்னா உங்களுக்கு வந்து கான்க்ரீட் வந்து வெர்டிகல் ஸ்ட்ரெஸ் தாங்காது, ஹாரிசான்டல் ஸ்ட்ரெஸ் தான் தாங்கும். இப்போ அதோட டைப்ஸ் பார்த்திங்கனா, ஃபஸ்ட்டு வந்து ரிச் கான்க்ரீட்னா ஒன்றும் இல்லை, ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரு நார்மல் ஒரு சிமெண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு 4 சென்டிமீட்டருக்கு திக்கில் வந்து உங்களுக்கு அந்த டேம் ப்ரூஃப் கோர்ஸ் வந்து ப்ளே பண்ணுறது தான் ரிச் கான்க்ரீட்டுன்னு சொல்லுவாங்க. மோட்டர்னால் ஒன்றும் இல்லை, கலவைன்னு சொல்லுவாங்க. சாண்டு அந்த மாதிரி கிராவல் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க, சாண்டு அதுக்கப்புறமா சிமெண்ட், இந்த ரெண்டுத்தையும் 1:3 ரேஷியோவில் உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி ப்ளே பண்ணுவாங்க. இது வந்து மோஸ்ட்டாக வெர்டிகல் டேம் ப்ரூஃப்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிரிக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்களான்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லோ கிளாஸ் பிரிக்ஸ் எல்லாம் மார்க்கெட்லேருந்து வாங்கி அதை என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா டென்ஸாக பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அது மேலே போட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு ரிச் கான்க்ரீட் போட்டு 1:3 ரேஷியோவில் போடுவாங்க. அதுதான் பிரிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக இந்த பிரிக்ஸ் வந்து ரேராக யூஸ் பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து இது ஒரு பிளிந்த் பீமு, இதுக்கு மேலே உங்களுக்கு அந்த 40 mm உங்களுக்கு ஒரு டேம் ப்ரூஃபை லே பண்ணும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறம் டேம் ப்ரூஃப் வந்து ஒரு சில ஜென்ரல் ப்ரின்ஸிபல்லாம் இருக்குது, நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டைலில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டேம் ப்ரூஃப் இப்போ உங்களுக்கு
எதில் அப்ளை பண்ணுவாங்க, கிரவுண்ட் லெவலில் அப்ளை பண்ணுவாங்களா, வாலில் அப்ளை பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேம் ப்ரூஃப் வந்து கிரவுண்ட் லெவல், கிரவுண்ட் லெவலில் அப்ளை பண்ணும்போது எங்கே அப்ளை பண்ணுவாங்கன்னா பிளிந்த் பீம் அபோவில் மேலே அப்ளை பண்ணுவாங்க. அது வந்து 40 சென்டிமீட்டருக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. ரேஷியோ வந்து 1:2:4 மிக்ஸ் ரேஷியோவில் அப்ளை பண்ணுவாங்க நார்மல் கண்டிஷன்ஸில். அதுக்கப்புறம் டிபிசி இன்ன ரூஃபு ஸ்லாபு ஃப்ளோர்ஸு அது பார்த்துலாம். இப்போ நீங்கள் ஒரு வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்களானா, இங்கே நீங்கள் டைல்ஸ் வந்து லே பண்ணுறீங்களானா இங்கே ஒரு சின்ன கேப் வரும். ஸோ அதை அடைக்கிறதுக்கு தான் இந்த டிபிசி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபோட்டோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு தான் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்டாக டிபிசி வந்து எல்லோரும் கான்க்ரீட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரெசிடென்ஷியல் பில்டிங் அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ரேராக தான் உங்களுக்கு வந்து இந்த பிட்டுமேன் ஆஸ்பால்ட் டவர் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் டிபிசி பற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.